அனைவருக்கும் அன்பு வணக்கம். உங்களோடு பேசி கொண்டிருப்பது சித்த மருத்துவர் சக்தி சின்னக்கண்ணு. பல்வேறு நல்ல கருத்துக்களை வழங்கி வருகின்ற நம்ம டாக்டர் யூடியூப் சேனலின் மூலமாக உங்களையெல்லாம் சந்திப்பதில் அளவில்லா மகிழ்ச்சி. COVID-19 அப்படிங்கிற பெருந்தொற்றிலிருந்து நம்மையெல்லாம் காத்துக்கொள்வதற்காக சித்த மருத்துவ துறையின் சார்பாக பல்வேறு மருந்துகள், நீங்கள் அறிந்த கபஜுர குடிநீர், நிலவேம்பு குடிநீர், அமுக்கரா மாத்திரை, நெல்லிக்காய் இலகம், இது போன்ற பல்வேறு மருந்துகள் உங்களுடைய நோய் எதிர்ப்பு ஆற்றலை அதிகரிப்பதற்கும் உங்களுக்கு ஏற்படக்கூடிய குறிகணுகளுக்கு ஏற்ப ஆடாதோடைய மனப்பாகு, பிரம்மானந்த பைரவம் போன்ற மருந்துகளையும் சித்த மருத்துவத்துறை பரிந்துரை செய்திருக்கிறது. இவற்றை மருத்துவரின் ஆலோசனையின்படி நாம் எடுத்துக்கொள்கின்ற இதே வேளையில் எந்த மாதிரியான உணவு பழக வழக்கங்களை நாம் மேற்கொள்வது, இந்த நோயிலிருந்து தற்காத்து கொள்வதற்கு என்னென்னவெல்லாம் நாம் செய்யலாம் என்பதை பார்ப்போம். தினந்தோறும் காலையிலையும் சாயந்தரமும் எளிமையான உடற்பயிற்சிகள் செய்வது ரொம்ப அவசியம். குறைந்தபட்சம் நடைப்பயிற்சியாவது செய்யணும். ஒரு கால் மணி நேரம், அரை மணி நேரம் ஒரு இயற்கையான ஒரு சூழலில் காலாரம் நடந்துட்டுனாச்சு வாங்க. சித்த மருத்துவ முறை வலியுறுத்தக்கூடிய எளிமையான யோகாசன பயிற்சிகளை நாம் செய்யலாம். ஒரு வஜ்ராசனம், பத்மாசனம், புஜங்காசனம் போன்ற எளிமையான ஆசனங்களை உங்களால் முடிஞ்சதை நம்ம செய்கிறதுக்கு பார்க்கணும். தொடர்ந்து செய்யணும், இந்த யோகாசனங்களை தொடர்ந்து செய்கிறது நல்லது. அதே மாதிரி காலையில் எழுந்த உடனேயும் சரி, இரவு தூங்க போகும் பொழுதும் சரி, ஒரு சுடுதண்ணியில், கொஞ்சம் வெதுவெதுப்பான சுடுதண்ணியில் கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் உப்பு, இது ரெண்டையும் கலந்து வாய் கொப்பளிக்கிறத வந்து நம்ம அவசியம் செய்யணும். இதை செய்வதன் மூலமாக நம்ம தொண்டை பகுதியில் இருக்கக்கூடிய கிருமிகள் கிருமி நீக்கம் செய்யப்படுவதற்கான ஒரு வாய்ப்பாக இருக்கும். எப்படி மஞ்சள் உப்பு கலந்து வாய் கொப்பளிக்கிறது அவசியமோ, அதே மாதிரி சுவாசப்பாதையில் இருக்கிற தொற்றுகள் நீங்குவதற்கு வேது பிடிக்கிறது, அதாவது நம்ம ஆவி பிடிக்கிறோன்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த ஆவி பிடிக்கிறது ரொம்ப அவசியம். அந்த ஆவி பிடிக்கிறதுக்கு நம்ம நொச்சி இலை, கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், இதை போட்டு தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு அதிலிருந்து வரக்கூடிய ஆவி நம்ம முகத்தில் படுற மாதிரி ஒரு போர்வையை போற்றி ரொம்ப பாதுகாப்பான முறையில் நம்ம வேது பிடிக்கலாம். இவ்வாறு வேது பிடிக்கும் பொழுது உங்களுடைய சுவாசப்பாதை இருக்கிற தொற்று நீங்குவதற்கும் உங்கள் சுவாச மண்டலத்துடைய செயல்பாடுகள் அதிகரிக்கிறதுக்கும் ஒரு வாய்ப்பாக இருக்கும். காலையில் எழுந்ததும் நமக்கு எல்லாருக்குமே டீ சாப்பிட்றது, காஃபி சாப்பிட்றது ஒரு வழக்கமான ஒரு இதாக பழகிருச்சு. அப்போ காலையில் எழுந்திரிச்சு ஒரு ஆரோக்கியமான ஒரு பானம் அருந்தினோம்னா என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, துளசி, லவங்கப்பட்டை, சுக்கு, மிளகு, இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து தண்ணியில் போட்டு நம்ம டீ போடுற மாதிரி செஞ்சு குடிக்கலாம். இதில் தேவைக்கு ஏற்ப நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம் சுவைக்காக. அதை அருந்தும் போது கொஞ்சோண்டு எலுமிச்சம்பழ சாறு அதில் புளிஞ்சிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு சுவையும் கூடும், அதே சமயத்தில் நமக்கு நோய் எதிர்ப்பாற்றலை அதிகரிக்கக்கூடிய விட்டமின் சியும் வந்து நமக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு மதிய நேரத்துலையோ அல்லது சாயந்தர நேரத்தில் நம்ம வந்து சுக்கு மல்லி காஃபி, சுக்கு கொத்தமல்லி போட்டு நம்ம காஃபி மாதிரி வச்சு குடிக்கலாம். இரவு நேரத்தில் தூங்க போகும்பொழுது பாலில் கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், மிளகு இது சேர்த்து அருந்துவது நமக்கு வந்து ரொம்ப நல்லது. அன்றாட உணவு வகைகளில் நம்ம என்னென்னலாம் சேர்த்துக்கலாம், என்னென்ன மாதிரியான கீரைகள் சேர்த்துக்கலாம், என்னென்ன மாதிரியான காய்கறிகள் சேர்த்துக்கலாம் அப்படிங்கிற கேள்வி எல்லார்ட்டையுமே இருக்குது. இப்போ இருக்கிறதுல எளிதில் செரிக்கக்கூடிய உணவுகளை தான் நம்ம எடுத்துக்கிறது நல்லது. அல்லது நம்ம சாப்பிட்ற சாப்பாடு செரிக்கிறதுக்கு தகுந்த மாதிரி செரிமானத்தை தூண்டக்கூடிய இஞ்சி, பூண்டு, மிளகு, சீரகம், இதெல்லாம் வந்து நம்ம சாப்பாட்டில் உணவு சமைக்கும் பொழுது நிறைய சேர்த்துக்கிறது நல்லது. நோய் எதிர்ப்பாற்றலை அதிகரிக்கிறதுக்காக விட்டமின் சி நிறைந்த நெல்லிக்காய், எலுமிச்சை, ஆரஞ்சு, சாத்துக்குடி இதெல்லாம் நம்ம சேர்த்துக்கலாம். பப்பாளி பழம் நம்ம உணவுகளில் நிறைய சேர்த்துக்கிறது நல்லது. வழக்கமான அரிசி உணவு கூடவே நிறைய சிறுதானிய உணவுகள் சேர்த்துக்கிறதும் இந்த சமயத்தில் ரொம்ப நல்லதாக இருக்கும். முக்கியமாக உளுந்து சாதம், உளுந்து கஞ்சி வாரத்தில் ஒரு நாள் ரெண்டு நாள் கட்டாயம் எடுத்துக்கோங்க.
இது வந்து நம்மளுடைய உடலை வந்து வலுவாக்குவதற்கு மிகச்சிறந்த உணவு உளுந்து சாதம் அல்லது உளுந்து கஞ்சி. கீரை வகைகளில் நம்ம சேர்த்துக்கணும் அப்படின்னா புதினா, கொத்தமல்லி கீரை, முருங்கைக்கீரை, தூதுவளை கீரை, மணத்தக்காளி கீரை, இது போன்றதை வந்து நம்ம நிறைய சேர்த்துக்கணும். அதை வந்து சட்னியாவோ பொரியலாவோ ரசமாவோ இந்த கீரைகளை பயன்படுத்தி என்ன செய்ய முடியுமோ அதை நம்ம வந்து உணவில் அன்றாட உணவில் தினமும் ஒன்றுனா ஒன்றுனா சேர்த்துக்கிறது வந்து நமக்கு நோய் எதிர்ப்பாற்றலை அதிகரிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். இந்த புதினாவை வந்து டெய்லியும் கூட டீ மாதிரி வச்சு சாப்பிட்லாம். புதினாவை தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு தேவைக்கேற்ப கொஞ்சம் நாட்டு சக்கரை சேர்த்து கூட நம்ம புதினா டீயாகவும் நம்ம அருந்தி வரலாம். சித்த மருத்துவம் கூறக்கூடிய உணவு முறைகள், இந்த ஆசனங்கள், அந்த வாய்ப்பு பிளிக்கிற முறை, வேது, இது எல்லாத்தையும் நம்ம கடைபிடித்துட்டு வந்தாலுமே கூட இந்த தொற்றிலிருந்து நம்மை பாதுகாத்துக்கிறது, தொற்று வராமல் தடுக்கிறதுக்கு அரசு வலியுறுத்தக்கூடிய மிக முக்கியமான மூன்று காரணிகளாக வந்து முகக்கவசம் அணிதல், கைகளை அடிக்கடி சோப்பு போட்டு கழுவுதல், சமூக இடைவெளியை பின்பற்றுதல், இந்த மூணு இதையும் வந்து அவசியம் எல்லாருமே கடைபிடிக்கிறது இந்த வந்து இந்த கொரோனா தொற்று பரவுவதை தடுப்பதற்கு ஒரு சிறந்த ஒரு வழிமுறையாக கடைபிடிக்கணும். ஆரோக்கியமாக வாழ என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். நன்றி.